வணக்கம் நேயர்களே, நம்ம பரிகார தலங்கள் எனும் ஆன்மீக நிகழ்ச்சியின் மூலமா நம்ம பல ஆலயங்களை தரிசிச்சு அதனால பயணம் பெற்று வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நாம ரெண்டு ஆலயங்களை பத்தி பார்க்க போறோம். இந்த ரெண்டு ஆலயத்துக்குமே பொதுவான ஒரு சிறப்பு என்னன்னா, இந்த ரெண்டு ஆலயமுமே பயணவ தலங்கள். ஆழ்வார்களால மங்களாசாசனம் செய்யப்பட்ட 108 திவ்ய தேசங்கள்ல இதுவும் ஒண்ணு. இங்க இருக்க மூலவர் ரொம்பவே விசேஷமானவர். இங்கு வரும் பக்தர்களுக்கு உடனே வரமளிக்க தயார் நிலையில் உள்ளவர். இவ்வளவு சிறப்புகளை தன்னகத்தே கொண்ட இந்த சிறப்பான ஆலயத்தை பத்தி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பார்க்கலாம். திருமடந்தை மண்மடந்தை இருபாலும் திகழ திருப்பார் கடலில் பள்ளி கொண்ட பெருமாள், நம்மை உடையவன் நாராயணன் நம்பி மண் உய்ய மண்ணுலகில் மணிசருய்ய 108 திருத்தலங்களில் அர்ச்சாவதாரம் எனப்படும் உருவத் திருமேனி கொண்டு நின்ற இருந்த கிடந்த கோலங்களில் எம்பெருமான் அருட்காட்சி புரிந்து வருகிறார். பாண்டியரின் தலைநகரமாக திகழ்ந்தது மதுரை மாநகரம். அம்மதுரை மாநகருக்கு வடக்கே ஆனைமலைக்கு கிழக்கே அமைந்த வரலாற்று சிறப்புமிக்க வைணவ தலத்தை தான் இன்று நாம் தரிசிக்கப் போகிறோம். அருள்மிகு காளமேக பெருமாள் திருக்கோவில் திருமோக்கூர். மதுரையில் இருந்து மேலூர் செல்லும் சாலையில் உள்ள ஒத்தக்கடை என்ற இடத்திலிருந்து சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் இத்திருத்தலம் அமைந்துள்ளது. பரிகாரம். முன்னோர்களுக்கு முக்தி கிடைக்கவும் செய்யும் செயல்கள் வெற்றி பெறவும் இங்கு வேண்டிக் கொள்ளலாம். கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கவும் புத்திர பாக்கியம் வேண்டியும் இவ்வாலய பெருமாளை சரணடைகிறார்கள். பெருமாளுக்கு அபிஷேகம் செய்வித்தும் சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் படைத்தும் நேர்த்திக் கடன் நிறைவேற்றுகிறார்கள். தாழ தாமரை தடமணி வயல் திருமோக்கூர் நாளுமேவி நன்கமர்ந்து நின்ற சுரரை தகர்க்கும் தோளும் நான்குடை சுரிக்குழல் கமலக்கண் கனிவாய் காலமேகத்தை அன்றி மற்றொன்றிலங்கதியே என நம்மாழ்வார் மங்களாசாசனம் செய்துள்ளார். நம்மாழ்வார் திருமங்கையாழ்வார் ஆகியோர் இத்தல இறைவன் காலமேக பெருமாளை பாடியுள்ளனர். புராணங்களில் இந்த ஸ்தலம் அமைந்த இடத்தை மோகன கஷேத்திரம் என்று போற்றுகிறார்கள். இவ்வாலயத்தின் தீர்த்தமாக தாளதாமரை புஷ்கரிணி பார்க்கடல் தீர்த்தம் அமைந்துள்ளது. கருமேகம் நீரை தனக்குள் வைத்துக் கொண்டு அதை மக்களுக்கு மழையாக பெய்விப்பது போல இத்தலத்தில் மகாவிஷ்ணு அருள் என்னும் மழையை தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு அருளுகிறார். எனவே இவர் காலமேக பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார். ஆலயத்தை வலம் வந்த வண்ணம் ஸ்தல பெருமையை அறிந்து கொள்வோம். Thank you.
து போல நடிப்பதை கள்ளத்தூக்கம் என்பர். இத்தலத்தில் கள்ளத்தூக்கம் கோலத்தில் பெருமாளுக்கு சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது. தேவர்கள் தங்களை காக்க மகாவிஷ்ணுவிடம் முறையிடச் சென்றபோது அவர் ஏது மரியாதவர் போல சயனித்திருந்தாராம். அதனால் தேவர்கள் ஸ்ரீதேவி பூதேவியிடம் தாங்கள் வந்த நோக்கத்தை சொல்லிவிட்டு திரும்பிவிட்டனர். அனைத்தையும் அறிந்த பெருமாள் மோகினி வடிவில் சென்று தேவர்களுக்கு அருள் புரிந்தார். இந்த நிகழ்வின் அடிப்படையில் இங்கு பெருமாளுக்கு சன்னதி அமைக்கப்பட்டிருக்கிறது. மூலவர் காலமேகப் பெருமாள் வலது கையை தலைக்கு வைத்து சயனித்திருக்கிறார். பாதத்திற்கு அருகில் தாயார்கள் இருவரும் கைகளை தாழ்த்தி வைத்து பிரார்த்தனை செய்யும் கோலத்தில் காட்சி தருகின்றனர். இவருக்கு பிரார்த்தனை சயனப் பெருமாள் என்ற சிறப்பு பெயர் உண்டு. இவ்வாலயத்திற்கு வந்து வேண்டிக் கொண்டால் மோட்சம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. எனவே சுவாமிக்கு மோட்சம் தரும் பெருமாள் என்றும் பெயருண்டு. தாயார் மோகனவல்லி தாயார் என்றும் திருமோக்கூர் வல்லி என்றும் அழைக்கப்படுகிறார். பெருமாள் மட்டுமே ஆலயத்திற்கு வெளியே எழுந்தருள்வார். தாயார் ஆலயத்தின் படியை தாண்டியது இல்லை. எனவே அன்னையை படித்தாண்டா பத்தினி என்று பக்தர்கள் போற்றுகின்றார்கள். மூலவர் காலமேகமாய் காட்சி தர உற்சவர் ஐந்து படைக்கலங்களோடும் காட்சியளிக்கிறார். இவரை குடமாடு கூத்தன் என்றும் தயரதன் பெற்ற மரகத மணித்தடம் என்றும் சுடர்கொள் சோதி என்றும் திருமோக்கூர் ஆப்தன் என்றும் ஆழ்வார்கள் பாடி பரவுகிறார்கள். என்றாலே சக்கரத்தாழ்வார்தான் நினைவில் தோன்றுவார். காலமேகப் பெருமான் கருவறைக்கு வலப்பக்கத்தில் தாயார் சந்நிதிக்கு பின்புறமாக அருளாற்றல் மிக்க சக்கரத்தாழ்வாரின் சன்னதி அமைந்துள்ளது. பெருமாளுக்குரிய ஐந்து படைக்கலங்களில் முதன்மை உடையதும் ஆதியும் அந்தமும் அற்றதும் அவதாரங்களில் எல்லாம் பெருமானை விட்டு பிரியாததுமான சக்ராயுதம் திருவாழி ஆழ்வான் என புகழப்படுகிறது. இந்த சந்நிதியின் முன்புறம் சக்கரத்தாழ்வாராகவும் பின்புறம் நரசிங்க பெருமானாகவும் திகழ்கிறார். 48 தேவதைகள் சுற்றிலும் இருக்க 6 வட்டங்களுக்குள் 154 எழுத்துக்கள் பொறித்திருக்க 16 திருக்கரங்களிலும் 16 படைக்கலங்கள் ஏந்தி 3 கண்களுடன் சக்கரத்தாழ்வார் காட்சியளிக்கிறார். இவரின் திருமுடி தீப்போல் ஒளிர்கிறது. அருள் புரிய ஓடி வருவதைப் போல சுழலும் திருவடிகள்
தோற்றமளிக்கின்றன. சக்கரத்தாழ்வார் பின்புறம் நரசிங்க பெருமான் காட்சி தருகிறார். அறம், பொருள், இன்பம், வீடு ஆகிய நான்கும் அருளும் நான்கு திருக்கரங்களோடு காட்சியளிக்கிறார். நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வானுதலே என நினைக்க தோன்றுகின்ற அற்புத காட்சி. இவ்வாலயத்தில் மோட்ச தீப வழிபாடு மிகவும் சிறப்பு பெற்றது. ராகு கேது தோஷ நிவர்த்திக்கு பிரகாரத்தில் உள்ள விநாயகர் சன்னதியில் ராகு காலத்தில் தீபமேற்றி வழிபடுகிறார்கள். அருள்மிகு காளமேக பெருமான் திருக்கோயில் திருமோக்கூர். மூலவர் காளமேக பெருமாள், உற்சவர் திருமோக்கூர் ஆப்தன், தாயார் மோகனவல்லி, தல விருட்சம் வில்வம், தீர்த்தம் தாள தாமரை புஷ்கரிணி, பார்க்கடல் தீர்த்தம், ஆகமம் பாஞ்சராத்திரம். பழமை 1000 முதல் 2000 வருடங்களுக்கு முன். புராண பெயர் மோகன கஷேத்திரம். ஊர் திருமோக்கூர். மாவட்டம் மதுரை. ஆலயம் திறந்திருக்கும் நேரம் காலை 7 மணி முதல் பகல் 12 மணி வரையும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையும் ஆலயம் திறந்திருக்கும். கோயிலின் விமானம் சதுர்முக விமானமாக அமைக்கப்பெற்றுள்ளது. விஸ்வகர்மா என்ற தேவ சிற்பியால் இந்த கோயில் கட்டப்பெற்றது என்று புராணம் கூறுகிறது. எண்ணற்ற அடியார்களின் குறைகளை நீக்கி நல்வாழ்வு அளித்த காளமேக பெருமான் நம் அனைவருக்கும் என்றும் நீங்கா நிறைவான அருளை தர வேண்டுவோம். ஓம் நமோ நாராயணாய. மதுரைக்கு வடக்கே 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இவ்வாலயம். மதுரை ஒத்தக்கடையில் இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் ஆலயத்தை அடையலாம். பரிகாரம். நரசிம்மர் அவதாரம் எடுத்தது தேய்பிறை சதுர்த்தி பிரதோஷ காலத்தில்தான். எனவே அந்த நேரத்தில் இந்த யோக நரசிம்மரை வழிபட்டால் கல்வியில் சிறந்து விளங்கலாம், வியாபாரம் விருத்தியாகும், எதிரி பயம் இருக்காது, மரண பயம் நீங்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்து வஸ்திரம் சாற்றி வழிபடுகிறார்கள். மதுரையில் இருந்து நரசிங்க பெருமாள் ஆலயம் நோக்கி வரும்போது யானை ஒன்று முன்புறம் துதிக்கையை நீட்டி அமர்ந்த கோலத்தில் இருப்பது போன்று காட்சி தரும் இந்த மலைதான் யானை மலை. யானை மலை என்று பெயர் பெற்று விளங்கிய இக்குன்றத்தினை ஒட்டி அமைந்திருந்த ஊர்தான் நரசிங்க மங்கலம். தற்போது இதுவே சுருங்கி நரசிங்கம் என்று வழங்கி வரப்படுகிறது. மலையின் உச்சியில் உள்ள
இயற்கையான குகைத்தளத்தில் சமண முனிவர்கள் சங்க காலத்தில் வாழ்ந்துள்ளனர். சைவம், வைணவம், சமணம் முதலிய பல சமயத்தவரின் வழிபாட்டு தலமாக சிறப்புற்று விளங்கிய உன்னத மலை இந்த யானை மலை. ஆலயத்தின் மிக அருகில் மலையடிவாரத்தில் திருக்குளம் அமைந்துள்ளது. ரோமச முனிவர் தனக்கு புத்திர பாக்கியம் வேண்டி இவ்வாலயத்திற்கு வந்து இந்த சக்கர தீர்த்தத்தில் நீராடி யாகத்தை தொடங்கினார் என்று ஸ்தல வரலாறு கூறுகிறது. குளம் முழுவதும் தாமரை மலர்கள் நிறைந்து பார்ப்பவர் மனம் கவரும் வண்ணம் இத்திருக்குளம் அமைந்துள்ளது. மாசி பௌர்ணமியில் கஜேந்திர மோட்ச நிகழ்ச்சி கொண்டாடப்படுகிறது இத்திருக்குளத்தில். இரணியனின் மகனான பிரகலாதன் யானைமலை நரசிங்க பெருமானை வழிபட்டு என்றும் அழியா முடிவில்லாத பெருவரத்தை பெற்றான் என்று இவ்வாலய நரசிங்க பெருமானின் பெருமையை எடுத்துரைக்கிறது புராணம். இவ்வாலயம் ஒரு குடவரை கோயிலாகும். நரசிம்மர் தலங்களில் மிக பெரிய மூலவர் உருவம் உடைய ஆலயம் இது. திருவண்ணாமலை போலவே இங்கும் பௌர்ணமி கிரிவலம் சிறப்புடையது. சிவன் ஆலயங்களைப் போலவே இங்கும் பிரதோஷ வழிபாடு உண்டு. எனவே நரசிங்க பிரதோஷ பூஜை என்பது இத்தலத்தில் ஒரு சிறப்பு ஆகும். ஆலயத்தின் உள் நுழைந்ததும் வடப்புறம் நரசிங்கவல்லி தாயார் சன்னதி அமைந்துள்ளது. கருவறையின் உள்ளே சுகாசனத்தில் அமர்நாத் கோலத்தில் கருணை பொழியும் முகத்துடன் தாயாரின் திருக்கோலம் தோற்றமளிக்கிறது.
நரசிம்மர் ஆலயம், யானைமலை. மூலவர் யோக நரசிம்மர், தாயார் நரசிங்கவல்லி தாயார். தீர்த்தம் சக்கர தீர்த்தம். பழமை 1000 முதல் 2000 வருடங்களுக்கு முன். ஊர் யானைமலை, ஒத்தக்கடை. மாவட்டம் மதுரை. ஆலயம் திறந்திருக்கும் நேரம் காலை 7 மணி முதல் பகல் 12:30 வரையும், மாலை 4:30 முதல் இரவு 8 மணி வரையும் யோக நரசிம்மரை தரிசிக்கலாம். கருவறையில் யோகாசனத்தில் குத்திட்டு அமர்ந்த கோலத்தில் நரசிம்மர் கம்பீரமாக காட்சியளிக்கிறார். அவரது உருவம் தனியாக செய்து வைக்கப்படாமல் பாறையிலேயே செதுக்கி செய்விக்கப்பட்டுள்ளது. ரோமச முனிவர் நரசிம்ம மூர்த்தியை அவரது அவதார கோலத்தில் தரிசிக்க விரும்பினார். அவரது ஆசையை நிறைவேற்ற பெருமாள் உக்கிர நரசிம்மராக காட்சி தந்தார். உக்கிர கோல வெப்பத்தால் உலகே தத்தளித்தது. நரசிம்மரின் கோபத்தை இறுதியாக மகாலட்சுமி தணித்தார். எனவே யோக நரசிம்மராக கேட்டதையெல்லாம் தருபவராக அருள்பாலித்து வருகிறார். யோக நரசிம்மர் ஆலயத்தையும் உற்சவருக்கு நடைபெற்ற திருமஞ்சன வைபவத்தையும் கண்டு மனமகிழ்ச்சி அடைந்தோம். எல்லாம் வல்ல யோக நரசிம்மர் அனைத்து யோகங்களையும் எல்லா உயிர்களுக்கும் வழங்க அவர் பொற்பாதம் பணிவோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் திருமோகர் சக்கர தாழ்வாரையும் மதுரை யானைமலைக்கு அருகில் இருக்க நரசிங்க பெருமாளையும் தரிசித்தோம். நரசிங்க பெருமாளுக்கு நடந்த திருமஞ்சன வைபவத்திலையும் கலந்து கொண்டு மனதார பிரார்த்தனை பண்ணோம். இதே மாதிரியான ஒரு சிறப்பான ஆலயத்தோட மற்றொரு பரிகார தலங்கள் நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.